அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். இன்றைக்கு இளம் பெண்கள்ல இருந்து நடுத்தர வயதினர்ல இருந்து வயசானவங்க வரை அவஸ்தப்படக்கூடிய ஒரு நோய் வந்து ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன், அடிக்கடி சிறுநீர் பாதையில ஏற்படக்கூடிய ஒரு தொற்று. இந்த தொற்றினுடைய அறிகுறிகள் என்னென்னு பாத்தீங்கன்னா, யூரின் போகும்பொழுது தாங்க முடியாத எரிச்சல், வலி, அடி வயிறுல வலி, ஈவினிங் டைம்லயோ அல்லது நாள் முழுக்கவோ ஜுரம் இருக்கலாம், இடுப்பு வலி இருக்கலாம், தாங்க முடியாத எரிச்சல் வலி வந்து இருந்துட்டு இருக்கும். ஒவ்வொரு முறை யூரின் போகும்பொழுதும் பயங்கரமா அவஸ்தப்படுவாங்க. யூரின் போகும்போது தீ மாதிரி எரியும். இது எப்படி வருது அப்படின்னு பாக்கிறோம்னா வச்சுக்கோங்களேன், ஒரு சிலர் டிராவல் பண்ணும்பொழுது தண்ணி குடிக்காம இருப்பாங்க. அப்படி தண்ணி குடிக்காம இருக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த யூரின் ஸ்டாக்னேஷன் ஆயிட்டு பாடி ரொம்ப ஹீட் ஆயிட்டு அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். ஒரு சிலர் வெளியே போனா யூரின் போகணுமே, அதை யூரின் போறதை அவாய்ட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக தண்ணி குடிக்காம இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் இந்த மாதிரி ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். ஒரு சில பெண்கள் வந்து உடலுறவு வச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு முறை செக்ஷுவல் ஆக்டிவிட்டி கம்ப்ளீட் பண்ண உடனே மறுநாளோ அல்லது ரெண்டு நாள் கழிச்சோ அவங்களுக்கு வந்து ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். ஒரு சில பெண்களுக்கு வந்து வெள்ளைப்படுதல் இருக்கும், அந்த வெள்ளைப்படுதலோட யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கலாம், மலச்சிக்கல்னாலையும் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ தண்ணி குடிக்காம யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அவங்க வந்து நிறைய தண்ணி குடிக்கணும்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேசஸில் நீங்கள் டாய்லெட் வந்து கிளீனாக இல்லை, ஹைஜீனிக்காக இல்லை, இல்லை பப்ளிக் டாய்லெட் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிளீனர் வந்து எடுத்துன்னு போகலாம். அதாவது பர்சனல் ஹைஜீன் கிளீனர்லாம் கிடைக்குது நிறையா, அதை வந்து நீங்கள் எடுத்துன்னு போகலாம். அங்கே வந்து வாட்டருக்கு பதில் நீங்கள் அந்த பர்சனல் ஹைஜீன் கிளீனரும் டிஷ்யூ பேப்பரும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நீங்கள் வெளியே போகும்பொழுது தேவையான அளவு தண்ணி குடிச்சிட்டு போங்க. வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டு டாய்லெட்டில் அல்லது ஆஃபீஸ் டாய்லெட்டில் யூரின் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிளம்புறது நல்லது. இப்போ உடலுறவு வச்சதுக்கப்புறம் யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸஸோ அல்லது டயாபட்டிஸோ அல்லது வேறு ஏதாவது மெடிசனோ எடுக்கிறாங்களா அப்படின்றத வந்து பாருங்கள். அவருக்கு வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருக்குது அப்படின்னா அதனால் உங்களுக்கும் வந்து இந்த தொற்று வரலாம். நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது அவசியம். செகண்ட், டயாபட்டிஸ் இருக்குது, அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சுகருக்கான மெடிசன் உங்கள் ஹஸ்பண்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கும் வந்து இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கும். யூரினரி இன்ஃபெக்ஷன் வரதுக்கு பலவிதமான காரணங்கள் வந்து உண்டு, சரியா? இப்போ நீங்கள் வெளியே போகும்பொழுது தண்ணி வந்து ப்ராப்பராக குடிக்கணும். யூரின் வந்தால் அதை அடக்கி வைக்கக்கூடாது, யூரின் வந்தால் உடனே போயிடணும். எப்பயுமே கையில் வந்து பர்சனல் ஹைஜீனிக் எது லிக்விட் வந்து வச்சுக்கோங்க. நீங்கள் காமன் டாய்லெட் யூஸ் பண்ணும்பொழுது அந்த லிக்விட் ஹைஜீனிக் லோஷனை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் வரது வந்து அவாய்ட் பண்ணிடலாம். சப்போஸ் உங்களுக்கோ அல்லது உங்கள் ஹஸ்பண்ட்கோ என்ன ஏதாவது செக்ஷுவல் ரிலேட்டட் டிசீசஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா தான் நல்லது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாளைக்கு ஒரு முறை அல்லது 15 நாளைக்கு ஒரு முறை உடலுறவு வைக்கிறவங்களுக்கு வந்து அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வரலாம். இப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செக்ஷுவல் ஃப்ரீக்வன்சியை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நல்லது. இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக அந்த எரிச்சல் வலியை வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம். இதிலேருந்து நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், தண்ணி வந்து நிறையா குடிக்கணும். முக்கியமாக தண்ணி ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டராவது நீங்கள் குடிக்கிறது அவசியம். நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நிறைய பழங்கள் வந்து பழச்சாராகவும் எடுத்துக்கலாம், பழங்களும் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் போட்டு உப்பு சக்கரை கலந்து நீங்கள் அந்த டெய்லி பேசிஸில் நீங்கள் குடிக்கலாம். அண்டு கிரான்பெரி பழம், அந்த கிரான்பெரி பழம் கூட யூரினரி இன்ஃபெக்ஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதா சம் ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்லுது. இப்போ யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நீங்கள் யூரின் கல்ச்சர் டெஸ்ட்டும் ரொட்டீன் டெஸ்ட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கா இல்லையான்றதை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது என்ன காரணத்தினால இந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தான் கரெக்டாக வந்து செட் ஆகும். சப்போஸ் செக்ஸுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருந்தாலோ அல்லது டயாபட்டிஸ் இருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது ரீசன் இருந்தாலோ யூரினரி இன்ஃபெக்ஷன் வருது அப்படின்னா அதுக்கான சிம்டமேட்டிக் ஹோமியோபதிக் ட்ரீட்மெண்ட் நீங்கள் ப்ராப்பராக எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த ரெக்கரண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் இஷ்யூஸ்லேருந்து வெளியே வந்து சந்தோஷமாக வாழலாம். நன்றி, வணக்கம்.